வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல், இது வந்து 10 வகுப்பில் அறிவியல் புக்கில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்துடைய மதிப்பீடு வினாக்களை பார்க்கலாமா? பாருங்கள், மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார்? போத்து தேர்வு முறை, கூட்டு தேர்வு முறை, தூய வரிசை தேர்வு முறை, கலப்பினமாக்கம். பாருங்கள், கூட்டு தேர்வு முறை, இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். பூசா கோமல் என்பது டேசின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். கரும்பு, நெல், தட்டைப்பயிறு, மக்காச்சோளம். பாருங்கள், தட்டைப்பயிறு, இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்பு தன்மை பெற்ற ஹிம்கிரி என்பது டேசின் ரகமாகும். மிளகாய், மக்காச்சோளம், கரும்பு, கோதுமை. பாருங்கள், கோதுமை, இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி டேஸ் ஆகும். ஐஆர் 8, ஐஆர் 24, அட்டாமிட்டார் 2, பொன்னி. பாருங்கள், ஐஆர் 8, இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதருக்கு பயன்படும் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது? உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி, வாழும் உயிரினங்கள், வைட்டமின்கள், அ மற்றும் ஆ. பாருங்கள், உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி, இதிலிருந்து இதை எடுப்பீங்க. தீயணைவை வெட்ட பயன்படும் நொதி டேஸ், கத்தரிக்கோல், ரெஸ்டிக்ஷன், எண்டோனிக்ளியஸ், கத்தி, ஆர்என்ஏ நொதிகள். பாருங்கள், ஆவணம் தான் உங்களுக்கு ரைட்டு, இதை ஒன்று பண்ணுங்கள். ஆர் டிஎன்ஏ என்பது ஊதி டிஎன்ஏ, வெட்ட வடிவ டிஎன்ஏ, ஊதி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை, சேட்டலைட் டிஎன்ஏ. பாருங்கள், ஊதி மற்றும், இதை நீங்கள் எழுதிடுங்க. பாருங்கள், டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஸ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது. ஓரிலை திடீர் மாற்றமுற்ற பல்லுறு தோற்ற மீண்டும் மீண்டும் வரும் தொடர். பாருங்கள், மீண்டும் மீண்டும் வரும் தொடர், இதை ரவுண்ட் பண்ணுங்கள். மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் மரபணு மாற்றம் செய்யப்பட்டவை, திடீர் மாற்றம் அடைந்தவை, அ மற்றும் ஆ. பாருங்கள், அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள், இதை ரவுண்ட் பண்ணுங்கள். ஹெக்ஸாப்ளைடு கோதுமையில் ஒற்றை மையம் மற்றும் அடிப்படை தொகுதி குரோமோசோம் எண்ணிக்கை முறையே டேஸ் ஆகும். பாருங்கள், என் சிக்கல் 21 மற்றும் எக்ஸ் சிக்கல் 7 தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலையாகும். புரதம் சேர்ந்த கோதுமை ரகம் டேஸ் ஆகும். டேஸ் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருளாகும். விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை டேஸ் எனப்படும். நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது, ஆனால் சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேஸ் என்ற நெல் ரகம் உவர்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். டேஸ் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது. ரெஸ்டிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூறை டேஸ் என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்குகிறது. ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு டேஸ் இடையே காணப்படும். வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு டேஸ் ஆகும். ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ டேஸுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. சரியா, ஆன்சர் பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை 10 கோடி இடம் கொடுத்துருக்கு, 10 ஆன்சர் எழுதியிருக்கேன். பாருங்கள் பாருங்கள், உங்களுக்கு 10 ஆன்சர் எழுதியிருக்கேன். இந்த அந்த கோட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை எழுதிருங்க. சரியா, அடுத்து, சரியான தவறு என கூறுங்க, தவறான சரியான குற்றம் எழுதுங்க. கால்சிசின் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ரப்னோ பிராசிகா என்பது மனிதன் உருவாக்கிய ஒரு அல்லோடெட்ரா பிளாய்டாகும். சரி, இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை கொண்ட உயிரினங்களை உருவாக்கும் முறை சடுதி மாற்றம் எனப்படும். இது வந்து நமக்கு தவறு, சடுதி மாற்றம் கிடையாது. பன்மைய பயிர்பெருக்கம், சரியா, இதில் நீங்கள் என்ன எழுதணும், பன்மைய பயிர்பெருக்கம். உடல இனப்பெருக்கம் அல்லது பாலில இனப்பெருக்கத்தின் மூலம் ஒரு தாவரின் தாவரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமை தூய வரிசை எனப்படும். இருக்கு, இதுவும் தவறு, இது தூய வரிசையே கிடையாது. இதுக்கு வந்து குளோன்கள் என்னது, குளோன்கள். இரும்பு சத்து செறிவட்டப்பட்ட அரிசி ரகம் பயிர் செய்யப்பட்ட தாவரத்தின் புரத சத்தரத்தை தீர்மானிக்கப்பட்டிருக்கு, தப்பு. ஏன்னா இங்கே இரும்பு சத்து கொடுத்துருக்கு, இங்கே புரதமான இதை இதை அடிச்சுட்டு நீங்கள் இரும்பு நடணும், அதனால் தவறு. இது கோல்டன் ரைஸ் ஒரு கலைப்புயிரி, இது வந்து தவறு. கோல்டன் ரைஸ் வந்து என்னதுன்னா ஒரு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு அரிசி. பாக்டீரியாவின் பிடி ஜீன் பூச்சிகளை கொல்லக்கூடியது, இது நமக்கு சரி. செயற்கை கருவுதல் என்பது உடலுக்குள் நடைபெறும் கருவுதல் பிறகு, தவறு, உடலுக்கு வெளியே. சரியா, டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அலெக்ஸ் ஜெப்ரோ என்பவரால் உருவாக்கப்பட்டது, ரைட்டு. மூலக்கூறு கத்திரிக்கோள் என்பது டிஎன்ஏ லைகேஸை குறிக்கும், இது வந்து தவறு. எதை குறிக்கும் அப்படின்னா,
ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் இதை குறிக்கும். சரியா, அடுத்து போகிறதுக்கு பாருங்கள், நான் குறிச்சிருக்கேன் அதே மாதிரி குறிங்க. சோனலிகா, அரைக்குள்ள கோதுமை, ஐயாரெட்டு அரைக்குள்ள அரிசி, சக்காரம் கரும்பு, மூங் நம்பர் ஒன்று பேசியோலஸ் மூங்கோ, டிஎம்பி டூ வேர்க்கடலை, இன்சுலின் ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன், பிடி நச்சு பேசிலஸ் துரிஞ்சியன்சில், கோல்டன் ரைஸ் இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா பீட்டா கரோட்டின். சரியா, அடுத்து கூட்டு மற்றும் காரண வகை கேள்விகள். பின்னர் ஒவ்வொரு வினாக்களிலும் ஒரு கூற்றும் அதன் கீழே அதற்கான காரணம் கொடுக்கப்பட்டுள்ளன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு வாக்கியங்களும் ஒன்றே சரியான பதிலாக குறிக்கவும். கூட்டு சரி ஆனால் காரணம் தவறு, கூட்டு தவறு ஆனால் காரணம் சரி, கூட்டு மற்றும் காரணம் இரண்டும் சரி, கூட்டு மற்றும் காரணம் இரண்டும் தவறு. சரியா, கூற்று கலப்பு வீரியம் இரு பெற்றோரை விட மேம்பட்டதாக இருக்கும். காரணம் கலப்பின வீரியம் தற்கலப்பு இலக்கலப்பு பாருங்கள் ரெண்டுமே சரி தான், அதனால் ஈயை நான் போட்டிருக்கேன். கூற்று கால்சிசியன் குளோரோசோம் எண்ணிக்கை குறைக்கிறது. காரணம் சகோதரி குரோமட்டிகள் எதிர் துருவங்களை நோக்கி நகர்வதை அது ஊக்குவிக்கிறது. பாருங்கள் இது வந்து இஎன்ஆருக்கு ஆன்சர். கூற்று ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பம் கலப்பினமாக்கவில்லை விட மேலானது. காரணம் இலக்கு உயிரினத்தில் விரும்பத்தகாத ஜீன்களை நுழைக்காமல் விரும்பத்தக்க ஜீன்கள் மட்டும் நுழைக்கப்படுகின்றன. இது இதான். சரியா, அது பாருங்கள் ஒரே வாக்கியத்தில் விட எழுதிய. அதிக நாச்சத்தும் புரதம் நிறைந்த கோதுமை ரகத்தின் பெயரை எழுதுக. பாருங்கள் ட்ரிட்டிகேல் இதான் ஒன்றாங்கல்வி ஆன்சர். நெல்லில் அரைக்குள்ள வகைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இது நெல்லில் காணப்படும் புள்ள மரபணுவால் சாத்தியமானது. இந்த குள்ள மரபணுவின் ஜீன் பெயரை எழுதுக. சரியா, உங்கள் புக்கில் 286 பக்கம் எடுங்க. டிஜிஓ ஹூ ஜென் ரெண்டும் எழுதிடுங்க. மரபு பொறியியல் வரையறு 291 பக்கம் வாங்க. ஜீன்களை நாம் விரும்பியபடி கையாள்வதும் புதிய உயிர்களை உருவாக்க ஜீன்களை ஒரு உயிரிடமிருந்து மற்றொரு உயிருக்கு இடமாற்றுதலும் மரபு பொறியியல் எனப்படும். இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, குறிச்சிருங்க. குருத்தணுக்களின் வகைகளை எழுதுக. 293 பக்கம் வாங்க. கருநிலை குருத்தணுக்கள், முதிர் குருத்தணுக்கள் இந்த ரெண்டும் எழுதிருங்க. அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் என்றால் என்ன? பக்கம் 294 பாருங்கள். மரபண்பு மாற்றம் இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதுங்க. சுருக்கமாக விடையில் நோய் எதிர்ப்பு திறனுக்கான பயிர் பெருக்கம் பற்றி விவரி. பக்கம் 286 வாங்க, அந்த ஒரு பேராகிராஃப் எழுதுங்க. அடுத்த பக்கம் வாங்க 287 வாங்க. இந்த அட்டனை உள்ள அந்த பயிர்கள் அந்த நோய்கள் இந்த மாதிரி என்ன செய்யுங்க, எழுதுங்க. இந்தியா உணவு உற்பத்தியில் சாதிக்க உதவிய கோதுமையின் மூன்று மேம்பாடு அடைந்த பண்புகளை எழுதுக. பாருங்கள் ஹிம்கிரி இலை மற்றும் பட்டைத்துறு நோய் ஹில்பண்ட் நோய்களுக்கு எதிரான எதிர்ப்பு தன்மை பெற்றது. அட்லஸ் 66 புரதம் சரிந்த கோதுமை ரகம். சோனாலிகா மற்றும் கல்யாண் சோனா அதிக மகசூல் தருகிற மற்றும் அரைக்குள்ள உயரமுடைய ரகமாகும். இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதிடுங்க. லைசின் அமினோ அமிலம் சரிந்த இரண்டு மக்காச்சோள கலப்பீர் வகைகளின் பெயரை எழுதுக. பக்கம் 287 வாங்க. லைசின் என்ற அமினோ அமிலம் சரிந்த கலப்பின மக்காச்சோள ரகங்களான புரோட்டினா சக்தி மற்றும் ரத்னா இந்த மூணே நீங்கள் செய்யுங்க, எழுதுங்க. வேறுபடுத்துக உடல செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இனசெல் ஜீன் சிகிச்சை. இதை ஆ பாருங்கள் மாறுபாடு அடையாத செல்கள் மற்றும் மாறுபட்ட செல்கள் ரெண்டு விடையும் பார்க்கலாம். பாருங்கள் உடல செல் ஜீன் சிகிச்சை பார்த்து பாருங்கள் இந்த ரெண்டு வரி இருக்குது. இந்த ரெண்டு வரி நீங்கள் அதுக்கு நேரம் எழுதுங்க. அடுத்து பாருங்கள் இனசெல் அதாவது கருநிலை செல் ஜீன் சிகிச்சை இதை நீங்கள் எங்கே அடுத்த பக்கத்தில் எழுதிடுங்க. வேறுபாடுன்னு போடுங்க. இந்த இதில் ரெண்டுக்குரிய பாயிண்ட் வரும், உடல செல் ஜீன் பாயிண்ட் வரும், செல் ஜீன் பாயிண்ட் வரும். பாருங்கள் இதை நீங்கள் அதுக்கு தடவை நினச்சிங்க, எடுத்து தனித்தனியாக எழுதிடுங்க. இது வந்து ஆ அதுக்குள்ள கேள்வி. ஆவண்ணாக்குரிய விடையை பாருங்கள். இதில் வந்து என்னென்னா மாறுபாடு அடைந்த செல்கள் இந்த ஒரு பேராகிராஃபில் இருக்குது, மாறுபாடு அடையாத செல்கள் இந்த ஒரு பேராகிராஃபில் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும், வேறுபாடுன்னு போட்டு இதில் உள்ள பாயிண்ட் இந்த பக்கம் அந்த பாயிண்ட் அந்த பக்கம் இந்த மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் அட்டவணை போட்டு எழுதிடணும். சரி, டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக. பக்கம் 294 வாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதிருங்க. பாருங்கள் குருத்தணுக்கள் எவ்வாறு புதுப்பித்தல் செயல்பாட்டிற்கு பயன்படுகின்றன. பக்கம் 3 வாங்க, 293 வாங்க. இதில் வந்து இதுவரைக்கும் எழுதுங்க. உட்
உட்கலப்பு மற்றும் வெளிக்கலப்பு வேறுபடுத்துக. பாருங்கள் 290 பக்கம் வாங்க. உட்கலப்பு இதுலேருந்து இது வரைக்கும் வேறுபாடுன்னு போட்டுடுங்க. அதே பக்கத்தில் வெளிக்கலப்பு, இதில் உள்ள பாயிண்ட்டை இதுக்கு நேரம் எழுதுங்க, அதில் உள்ள பாயிண்ட்டு போட்டு என்ன செய்ய வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி போட்டு எழுதுங்க. விரிவாக விடையளி. விலங்குகளில் கலப்பின வீரியத்தின் விளைவுகள் யாவை? 291 பக்கம் வாங்க. கால்நடைகளில் பால் உற்பத்தி அதிகரித்தல், கோழிகளில் முட்டை உற்பத்தி அதிகரித்தல், உயர்தர இறைச்சியை உற்பத்தி செய்தல், வீட்டு விலங்குகளின் வளர் விகிதத்தை அதிகப்படுத்தல், இந்த 4 பாயிண்ட். சடுதி மாற்றத்தை எடுத்துக்காட்டுடன் வரி. 289 பக்கம் வாங்க. சடுதி மாற்றம் இதிலிருந்து வாங்க. அதே பக்கத்தில் இது எல்லாமே கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நினச்சிங்க, அந்த பக்கம் ஃபுல்லாகவே நீங்கள் குறிச்சிருங்க. உயிரூட்ட சத்தேற்றம் பற்றி சிறுகுறிப்பு வரைக பக்கம் 287 வாங்க. இதிலிருந்து எழுதுங்க. இது வரைக்கும் நினச்சிங்க, குறிச்சிருங்க. மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பவியலின் முக்கியத்துவத்தை எழுதுக. ஜீன் குளோனிங் தொழில்நுட்பத்தை படத்துடன் வரி. 291 பக்கம் வாங்க. இதிலிருந்து குறிங்க. ஜீன் குளோனிங்லேருந்து குறிங்க. 292 பக்கம் வாங்க. இதிலிருந்து எழுதுங்க. இதை எப்படி வச்சுருங்க. அதே பக்கத்தில் இது வந்து இந்த இந்த படத்தை நீங்கள் நினச்சணும் வரைஞ்சி எழுதுங்க. சரியா, இது வரைக்கும் எழுதிடுங்க, படத்தை வரைஞ்சிருங்க. மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பவியலின் முக்கியத்துவத்தை எழுதுக. பக்கம் 292 வாங்க. இதிலிருந்து இது வரைக்கும் நினச்சிங்க, குறிச்சிருங்க. அடுத்து உயர் சிந்தனைக்கான வினாக்கள். பயிர் ரகங்களை பெருக்குபவர் ஒருவர் விரும்பத்தக்க பண்புகளை தாவர பயிரில் இணைத்து கொள்ள விரும்புகிறார். அவர் இணைத்து கொள்ளும் பண்புகளின் பட்டியலை தேர்வு செய். பக்கம் 288 வாங்க. இந்த 5 பாயிண்ட் நீங்கள் நினச்சிங்க, எழுதுங்க. இயற்கை விவசாயம் பசுமை புரட்சியை விட சிறந்தது காரணங்கள் கூறுக. பக்கம் 286 வாங்க. பசுமை புரட்சின்னா என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் முதல்ல எழுதிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன், அதை எழுதிடுங்க. பாருங்கள், பசுமை புரட்சி செய்து அதிக மகசூலை பெற்றாலும் இல்லை மகசூல் தரும் தாவரங்களை உருவாக்கினாலும் சில பிரச்சனைகள் உள்ளது. பாருங்கள், ஒரே வகையான தாவரங்களை பயிரிடுவது, ஒரு நிலத்தில் மாற்றி பயிரிடாமல் ஒரே மாதிரி பயிரிடுவது, செயற்கை உரங்களை பயன்படுத்தல், மண்ணின் தரம் பாதிக்கப்படுது. இது வந்து இந்த பசுமை புரட்சியில் வந்து நமக்கு வந்து பாதிக்கப்படுற பாயிண்ட்டாக இருக்குது. இதனால் இயற்கை விவசாயம் சிறந்தது அப்படின்னா இயற்கை உரம் வந்து மண் வளத்தை பாதிப்படை செய்வதில்லை. இதில் வந்து நீங்கள் வந்து இயற்கை உரம்னு நம்ம வீட்டு காய்கறி கழிவு அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். நோய் தடுப்பாச்சல் ஏற்படுகிறது. இந்த மாதிரி இயற்கை உரம் பயன்படுத்தினா செடிகளுக்கு வந்து என்ன வராது, நோய் வராது. ஊடுபயிர் செய்தல் பல்லுயிர் நன்மை கிடைக்கிறது. இந்த பயிருக்கு இடையில் ஊடுபயிர் வைக்கிறதுனால நமக்கு அதிகமான நன்மை கிடைக்கிறது. எனவே இயற்கை விவசாயம் சிறந்தது அப்படிங்கிற இந்த பாயிண்ட் நீங்கள் நினச்சிங்க. மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் வந்தால் இன்னும் 2 நீங்கள் நினச்சிதான் சேர்த்துக்கலாம். சரி, பாருங்கள், பன்மயம் ராட்சச தன்மை உடைய தன்மையை பண்பாக கொண்டதை கூட்ட சரியான காரணத்துடன் வருக. பக்கம் 289 வாங்க. 2க்கும் மேற்பட்ட தொகுதி குரோமோசோம்களை இதிலிருந்து வாங்க. இது வரைக்கும் எழுதுங்க. அடுத்து வந்து சாதனைகள் அப்படின்னு போட்டு நீங்கள் இது வரைக்கும் எழுதலாம். என்னென்ன காய்கறிகள் என்னென்ன பயிர்கள் நம்ம அதிகமாக விளைய வச்சுருக்கோம் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். எழுதிட்டு நீங்கள் கடைசி ஒரு பாயிண்ட் என்ன சேர்க்கணும் அப்படின்னா கொஸ்டின் இருக்கிறத கொண்டு வரணும். இதனால் பன்மயம் வந்து ராட்சச தன்மை கொண்டது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எழுதி நீங்கள் செஞ்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். சரியா, பாருங்கள், பி என்ற ஜீன் வைட்டமின் ஏ உற்பத்திக்கு தேவைப்படுகிறது. இது ஆர் என்ற மரபு பண்பு மாற்றப்பட்ட தாவரத்தை உற்பத்தி செய்ய கியூவின் ஜீனோமுடன் இணைக்கப்படுகிறது. பி கியூ மற்றும் ஆர் என்பன யாவை? இந்தியாவில் ஆரின் முக்கியத்துவத்தை எழுதுக. பார்க்கலாமா? பாருங்கள், பி என்பது பீட்டா குரோட்டின், கியூ என்பது சாதாரண அரிசி, ஆர் என்பது கோல்டன் ரைஸ். இப்போ ஆவணம் என்ன பாருங்கள், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கோல்டன் ரைஸ் பீட்டா குரோட்டினை உற்பத்தி செய்யும், விட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும். சரியா, இப்போ இதிலேருந்து நீங்கள் இது வரைக்கும் செய்யணும் எழுதிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த மதிப்பீட்டு வினாக்குள்ள விடையெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ.